தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புது சீரீஸ் ஏன்னு சொல்லி டெக் நியூ சீரீஸ். ஸோ நீ கிளம்ப என்னடா? இன்னைக்கு கிளம்பி எட்டு எட்டா இல்லை லூசு, நீ கிளம்பி வைக்கிறேன்டா. சி வியாழன். ஓகே வியாழன். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. ஸோ இன்னைக்கு வெனஸ்டே வந்து டெக் நியூ சீரீஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ டெக் நியூஸ் இன்னைக்கு இந்த அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கு வெனஸ்டே வந்து நம்ம டெக் நியூஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வெனஸ்டே வந்து எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க, நாளைக்கு டெக் நியூஸ் ப்ரோ. ஸோ டியூஸ்டேனா டியூஸ்டே சாதாரண சொல்லிடுங்க, நாளைக்கு டெக் நியூஸ் போடணும் அப்படின்னு. ஸோ ஓகேவா, இன்றைக்கான வீடியோவில் புதுசாக வந்த டெக் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு டெக் நியூஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நோப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டெக் நியூஸ் அப்படின்னு ஓகே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நியூஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் 12. ஸோ ஐஃபோன் 12 புதுசாக இப்போ தான் 11 லான்ச் பண்ணாங்க. ஸோ 12 சீரீஸ் டிசைன் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புது லீக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது புதுசாக வெளியே வந்திருக்கு. ஸோ ஹியர் வாட், அதாவது அவங்க என்ன டைட்டில் இது கொடுத்துருக்காங்க, ஹியர் இஸ் வாட் தட் யூ குட் லுக் லைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதில் என்னென்னு சொல்கிறதுன்னு உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ இதை விட்டுறலாம், எனக்கே புரியல, அதனால தான் விட்டுற சொல்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு இதில் ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ இந்த இதில் வந்து என்ன லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஃபோன்லேயும் வந்து 4 கேமரா வந்து ரொம்ப இவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கான். ஸோ அதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இவங்க ஃபோன்லேயும் யூஸ் பண்ண போகிறாங்களா 4 கேமரா. ஸோ அடுத்து வந்து இதில் என்னென்னா, இது எல்லா அதாவது ஐஃபோன் 12 டிஸ்பிளே சைஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 5.4 இன்ச் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12. ஸோ 6.1 இன்ச் வந்து ஐஃபோன் 12 ப்ரோவோடது. ஸோ அதே மாதிரி ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அது வந்து 6.7 இன்ச்சு. ஸோ ஹவ் இஸ் அதுக்கப்புறம் 12 மேக்ஸ், அதாவது மேக்ஸை பற்றி எதுவுமே இவங்க சொல்லலை, ப்ரோ மேக்ஸை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஆப்பிளோட இன்னைக்கான டெக் நியூஸ். ஓகே, அடுத்த டெக் நியூஸ் எதை பற்றினு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் டிஓ. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோ கால் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூகுள் டிஓ யூஸ் பண்ணுவோம். ஸோ கூகுள் டிஓவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த அப்டேட் எதுக்காகன்னா, இப்போ வந்து கூகுள் டிஓவில் வந்து 32 பேர் வந்து ஒரே நேரத்தில் வீடியோ கால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இது, அவ்வளோதான். இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க வந்து அவ்வளோதான், இந்த சின்ன டெக் நியூஸ்க்கு ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து அவங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஹைலைட்டிங் ஃபியூச்சர்ஸ் வந்து அதாவது இப்போதைக்கு வந்து 32 பேர் வந்து இந்த கூகுள் டியோவில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கூகுள் டியோவோட டெக் நியூஸ். ஸோ அடுத்த டெக் நியூஸ் வாங்க போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டெக் நியூஸ் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, JBL. ஸோ JBL கிளப்பில் ஸோ JBL-ன்ற ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புது வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன, JBL கிளப் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வித் நாய்ஸ். அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது அதில். ஸோ அவ்வளோதான், இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதேமாதிரி நல்ல ஆடியோ கிளாரிட்டி இந்த JBL-ல கொடுத்துருக்கேன்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,999 ரூபா. ஸோ 12,000 ரூபா, 12,000 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குவீங்களா கீழே சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க அடுத்த நியூஸ் போகலாம். ஓகே, இப்போ இந்த டெக் நியூஸ் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ரெட்மி புக் 16 வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 16 and 14. ஸோ இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் அப்படின்னா, இன்டலோட 10th Gen ப்ராசஸர், அதாவது சிபியூ வந்து 10th Gen சிபியூ. ஜிபியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஃபோர்ஸ், அதாவது என்விடியாவோட ஜிஃபோர்ஸ் MX 350 ஜிபியூ இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு, லான்ச் பை ஷோமி. ஸோ ஓகேவா, இந்த இதோட ஸ்டார்டிங் ரேட் அப்படின்றது என்னன்னா 16, அதாவது ரெட்மி நோட் புக்கோட 16 ரேட்டு பார்த்தீங்கன்னா 53,400 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 14 ரேட்டு பார்த்தீங்கன்னா 50,200 ரூபா. ஸோ இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது கண்டிப்பாக. ஓகே, ஹைலைட். ஸோ இந்த இதில் ஹைலைட்டான ஃபியூச்சர் என்னன்னா, ரெட்மி 11 புக்கு ஸோ லான்ச்சு இன் சைனா. ஓகேவா, தர் வாஸ் ஏ பவர் டு பை 10th Gen, அதாவது 10th Gen இன்டெல் ப்ராசஸரு. ஸோ அதில் அந்த அளவு ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் இந்த இதில் ஹைலைட்டிங் ஃபியூச்சர். ஸோ பார்த்தீங்கன்னா ஷோமியில் வந்து, அதாவது ஒரு சைனா ப்ராடக்ட், ஸோ சைனா ப்ராடக்ட் வாங்கலான்னு தெரியாது, பட் சைனாவில் வந்து ரெட்மி நோட் புக், ஸோ லேப்டாப் தான் அதை புக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து 16 and 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ஏ டு ப்ராப்பர்ட்டி அகனேஸ்ட் த ப்ராபபிள் அகனேஸ்ட் த டிக்டாக் வைலன்ஸ் சில்ட்ரன்ஸ், அதாவது சில்ட்ரனோட சேஃப்டியை வந்து, அதாவது வைலன்ஸ் வைலன்ஸ் வந்து டிக்டாக்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு யூஎஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸோட ப்ரைவசியை வந்து பறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சைனா அதாவது இது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல பட் இது வந்து ஒரு சைனீஸ் ஆப்ன்றதுனால நம்ம யூஎஸ் வந்து இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் ஸோ இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா யூஎஸ் அதாவது இவங்க சொன்னவனையுமேவும் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ டிக்டாக் டிக்டாக் அதாவது டிக்டாக்கோட மேனேஜர் சொல்லியிருக்காரு டிக்டாக் ஸ்போக்கடு சே தட் த சேஃப்டி சீரியஸ்லி ஃபார் ஆல் யூசர்ஸ் ஸோ எல்லா யூசர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல சேஃப்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்கன்ற அது தெரில பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் யூஎஸும் அந்த மாதிரி பேன் பண்ணுறதுக்காக இப்படி செய்கிறாங்களா இல்லை எல்லோரும் சைனாவை தனியாக விட போகிறாங்களான்னு தெரில பட் இது ஒரு முக்கியமான நியூஸ் தான் ஏன்னா யூஎஸும் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு எதிர்மையாக தான் இருக்குது ஓகே இன்றைக்கான டெக் நியூஸ் ஃபுல்லாக முடிஞ்சு ஸோ 5 டெக் நியூஸ் பார்த்துருப்போம் ஸோ இந்த 5 டெக் நியூஸில் உங்களுக்கு எந்த டெக் நியூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ ஓகேவா இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு ஓகே இந்த வீடியோ பிடிக்கல என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும் பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி செட் பண்ணால் தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் ஓகே பாய்